ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்ப பாக்கணும், குறிப்பிட்ட நேர இடைவெளியில உள்ள சராசரியான தாக்க வீதம். அப்படி என்ன பாருங்க, உதாரணமா இங்கிருந்து இங்க போகும் வரைக்கும் நான் இது வரைஞ்சுகிறது செறிவு எது நேர வரைப்பு. என்ன வரைஞ்சுகிறேன், செறிவு எது நேர வரைப்பு. அப்ப ஏ அம்புக்குறி பி ஆக மாற ஒரு தாக்கத்தினுடைய செறிவு எது நேர வரைப்பு. அப்ப நேரம் போக போக என்ன தெரிஞ்சுக்கணும், அமைக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா, இந்த கிராஃப்ல நான் இங்க வரைஞ்சிருக்கிற இந்த கிராஃப்ல பாருங்கோ, ஆரம்பத்தை படுத்துற கூட பாருங்க கோணம் பெரிய கோணம், பெரிய கோணம் படுத்துற அப்படியே குறைஞ்சு 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 போகுது. அப்ப படித்திறன் குறைஞ்சு குறைஞ்சு போகுதுண்டா, செல்வ எது நேர வரைக்கும் படித்திறன் குறைஞ்சு 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 போகுதுண்டா, அங்க அதனுடைய அர்த்தம் என்னண்டா, என்ன அர்த்தம், தாக்க வீதம் குறைஞ்சு குறைஞ்சு போகுது. ஏன் தாக்க வீதம் குறைஞ்சு போகுது உங்களுக்கு தெரியும், பாருங்க ஏன்ற ஆழ்ந்த செறிவு நேரம் போக போக குறையுது, செறிவு குறைஞ்சா தாக்க வீதம் குறையும். ஏழை செறிவு குறைஞ்சா என்ன செய்யும், ஏழை செறிவு குறைஞ்சா ஓரளவு கணவர்கள் உள்ள மூலக்கூறுகள் அளவு குறைஞ்சா போதை வீதம் குறையும், எனவே தாக்க வீதம் குறையும். போதை வீதம் குறையும், எனவே தாக்க வீதம் குறையும், அதனால்தான் தாக்க வீதம் குறையும். சரியா, அப்ப படித்திறன் குறையும். இப்ப அதனால இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, சராசரி தாக்க வீதம் நாங்க வந்து பாக்கணும். அப்படி அப்படி என்னண்டா, ஒரு குறிப்பிட்ட தாக்க வீதம் நீங்க குறைஞ்சிட்டே தானே போகுது. அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு தாக்க வீதம் நீக்கும். ஆரம்பத்துல இருந்த தாக்க வீதத்தை விட இந்த பாயிண்ட் உள்ள தாக்க வீதம் குறவும், இந்த பாயிண்ட் உள்ளதை விட இந்த பாயிண்ட்ல குறவும், இந்த பாயிண்ட்ல அதை விட குறவும். ஏன் அதை விட குறவும், ஒவ்வொரு கட்டத்திலையும் செறிவு மாற 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 தாக்க வீதம் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப கணநிலை தாக்க வீதம் என்பது குறித்த கணமண்டல உள்ள தாக்க வீதம், அது அந்த கணத்தில் உள்ள செறிவுல தங்க. உதாரணமா இந்த பாயிண்ட்ல 65 செகண்ட் உள்ள தாக்க வீதம் தங்கி இருக்கும் அந்த கணத்தில் உள்ள செறிவு. அப்ப ஒவ்வொரு கணத்திலையும் செறிவு தாக்க வீதம் குறைஞ்சு கொண்டே போகும், கணத்துக்கு கணம் தாக்க வீதம் குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்கான காரணம், கணத்துக்கு கணம் செறிவு மாறுறது, செறிவு குறையும் போது தாக்க வீதம் குறைகிறது. இந்த வரைவு சரி, இந்த வரைவுல செறிவு குறைய குறைய தாக்க வீதம் குறையுது. அப்ப எனக்கு எனக்கு என்ன செய்யலாம்டா, குறைஞ்சிட்டு போனாலும் ஒரு சராசரி பாக்கியமா எழுதான், ஏதுமே ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்புக்கு வேணுமெண்டா சராசரி பார்க்கணும். அப்ப குறிப்பிட்ட டைம் கேப்ல உதாரணம் வச்சுக்கோங்களேன், நான் இந்த டைம் கேப்ல முதல் 35 செகண்ட்ல சராசரி தாக்க வீதம் காண்பேன். எப்படி காட்டுறேன், இறுதி செறிவு C2, ஆரம்ப செறிவு C1,
எனவே சராசரி தாக்க வீதம் C2 minus அதாவது இறுதி செறிவு தெரியுமா 35 செகண்ட்ல செறிவு C2 அப்ப இறுதி செறிவு சய ஆரம்ப செறிவு C1 ஓவர் எடுத்த நேரம் எவ்வளவு எடுத்த நேரம் 35 செகண்ட் 35 செகண்ட் இல்லையா அப்ப சராசரி தாக்க வீதம் நான் பார்த்தது ஒரு குறித்த நேர ஆயிடையில சராசரியான தாக்கது ஆனா நீங்க விளங்கணும் சராசரி தாக்கலையில நான் பார்த்ததுக்கு என்ன உதாரணம் இங்க இருந்து இங்க நான் சராசரி தாக்கலையில இவ்வளவு சொன்னாலும் பின்ன T1 வச்சுக்கோங்க இடப்பட்ட நேரம் T1 எடுத்துக்கொண்டா இரண்டாயிரம் டி ஓட என்ன C2 minus C1 over T1 minus இந்த இடத்த நேரம் T1 நேரத்துக்கு நான் T1 T2 போடுறேன் இது T1 இது T2 இது T3 இது T4 அப்ப T1 என்னடா T1 minus 0 T1 minus 0 ரைட் இது 0 தான் 0 எனவே T1 நேரத்துல சராசரி தாக்க வீதம் முன்னே பாருங்களே ஒரு வளை கோடு ஆனாலும் நான் சராசரி பார்க்கல அப்ப நீங்களே யோசிச்சு சொல்லுங்க சராசரிய தாக்க வீதமா சராசரி தாக்க வீதம் நீங்க எந்த கணத்துல பார்க்கறதா தாக்க வீதத்துக்கு சமமாயிக்குமா உதாரணமா கிளாஸ்ல எக்ஸாம்பிள் நடந்தா கிளாஸ்ல நான் எவரேஜ் மார்க்ஸ் பாப்போம் சராசரி பாப்போம் இப்ப கிளாஸ்ல எவரேஜ் மார்க் பண்ணி ஒரு எல்லா புள்ளைகளையும் மார்க்ஸ் கூட்டி டோட்டலா பிரிச்சு சராசரி வரும் அப்ப அந்த சராசரியா எல்லா புள்ளையும் மார்க்ஸ் இல்ல ஓ அந்த சராசரியோட சில புள்ளைகளுக்கு மார்க்ஸ் கூட இருக்கும் மேலும் சில புள்ளைகளுக்கு மார்க்ஸ் குறைவாயிருக்கும் மேலும் தெரிஞ்சா அதே மாதிரி தான் நான் சராசரி தாக்க வீதம் பார்த்தாலும் சராசரி தாக்க வீதத்தை விடவும் கூடவான புள்ளிகளும் இருக்கும் குறவான புள்ளிகளும் இருக்கும் சராசரி தாக்க வீதத்தை விடவும் குறவான தாக்க வீதத்தினுடைய புள்ளிகளும் இருக்கும் கூடுதலான தாக்க வீதத்துடைய புள்ளிகளும் இருக்கும் அப்ப சராசரின்றது நான் குறிப்பிட்ட டைம் கேப்புக்கு ஒரு சராசரியாக எவரேஜா பார்க்கணும் ஐடியா வந்துச்சா ரைட் அப்ப சராசரி தாக்க வீதம் ஒரு குறித்த நேர இடைவெளியில உள்ள தாக்க வீதங்கள் என்பது சராசரி பெருமானம் சராசரி பெருமானம் நீங்க பார்க்கணும் உங்களுக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி தந்திப்பாங்க சராசரி 25வது பக்கத்துல குறிப்பிட்ட காலப்பகுதியில் சராசரி வீதம் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு ஆகும் நான் C1க்கும் C2க்கும் இடையில சராசரி தாக்க வீதம் பார்க்கணும் என்றால் இந்த புள்ளி ரெண்டை இணைக்கணும் இணைச்சு இத பாருங்க அப்ப இத பாக்குறது எப்படி இதுல படித்தது எப்படி கண்டுபிடிக்கிறேன் இந்த இதுதான் இதத்தான் நீங்க காணும் இதுதான் தாக்க வீதத்தை படிக்கிறேன் அப்ப படித்த என்ன காணும் என்றா இந்த உயரத்தை y அச்ச x அச்சால விரிப்போம் படித்திரம் y அச்சின் கீழ x அச்சு இல்லையா அப்ப c இந்த கேப்ப பாக்குற c2 minus c1 c2 minus c1 இங்க c2 minus c1 இறுதி செறிவு சய ஆரம்ப செறிவின் கீழ் எடுத்த நேரம் தெரிஞ்சா ரைட் இதுதான் சராசரி தாக்க வீதம் பார்த்தோம் ரைட் இப்போ வரும் இப்போ வரும் सरासरी உயர்வாகவும் அல்லது தாழ்வாகவும் அப்ப சராசரியை விட கூடுதலாகவும் இருக்கலாம் தாழ்வாகவும் இருக்கலாம் சராசரியில அடுத்தது கனநிலை தாக்க வீதம் கனநிலை தாக்க வீதம் கனநிலை தாக்க வீதம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொன்னேன் அப்படி என்றால் கனநிலை நான் பார்க்கறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல உதாரணமா அவங்க சொல்றாங்க T2 நேரத்தில் உள்ள தாக்க வீதம் என்னன்னு கேட்டா T2 நேரத்துல தாக்க வீதம் என்னன்னு கேட்டா அந்த நிலையில அந்த பாயிண்ட்ல உள்ள சாய்வை கண்டுபிடிக்கிறது அந்த பாயிண்ட்ல உள்ள படித்திறனை கண்டுபிடிக்கிறது விளங்கிச்சா அப்ப நான் T2 நிலையில தாக்க வீதம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தொடர் ஒரு தடவை வரையறலாம் சொன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் வரஞ்சி இத படி விளங்கிச்சா T2 காணுக்கு அத அந்த கோணத்துல அப்ப இங்க நான் என்ன செய்யறேன் T2 டைய காணுக்கு அதை இன்க்ளூட் பண்ணின இந்த இடத்த சாய்வு காண்பதற்கு நான் என்ன செய்ய போறேன்னா அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ள ஒரு புள்ளியை கண்டு அது வச்சு தான் இதுல இத காணும் அப்படி என்றால் இங்க T2 காண்பதற்கு என்ன செய்ய போறேன்னா இந்த புள்ளியை காரணம் எனவே நான் முன்னுக்குள்ள பின்னுக்குள்ள புள்ளியை பார்க்கிறேன்
பார்த்து இங்க இருந்து செல்வம் என்ன C3 ஆரம்ப செல்வம் என்ன C2 எடுத்த நேரம் என்ன எடுத்த நேரம் என்ன T3 ல இருந்து T1 ஆ கழிப்போம் T3 minus T1 இதுதான் பண்ணிலே தாக்கம் அந்த கணத்துக்கு அந்த கணத்துல இருக்கான் சரியா இந்த புள்ளில காணணும்னா அந்த புள்ளிக்கு தொடரி வரைஞ்சி அதல படிச்சிட்டே காணணும் ரைட் பைடென்டிங்க ஒரு ரிசோர்ஸ் புக்ல பாக்கிலோ கரண்டில 26 ஆம் பக்கத்து பாருங்க சராசரி வேகம் ஆரம் உள்ள நேர் இடைவெளியில் சராசரி ஒரு மாறுதியாகும் இது ஒரு குறித்த நேரத்தில் உள்ள தாக்க வீதம் கரண்டிலே தாக்கம் குறித்த நேரத்தில் உள்ள தாக்க வீதம் கரண்டிலே தாக்க வீதம் அதுதான் இந்த மெயின் விஷயம் சரியா मुख्यमंत्री முன்னுக்கு பின்னுக்கு ரெண்டு புள்ளி இந்த செறிவு மாற்றத்தை பார்க்கற நேரத்தை பார்க்கற பிஞ்ச இது வரும் சரியா அதுதான் இங்கது தொடக்க சாரி கரண்டிலே தாக்க வீதம் அப்ப சராசரி தாக்க வீதத்துக்கு நான் சும்மா இன்னொரு கோவைல் எழுதி காட்டுறேன் பாருங்க சராசரி தாக்க வீதத்தை நான் பார்க்கறது இன்னொரு கோவைல் சும்மா எழுதி காட்டுறேன் நான் சராசரி தாக்க வீதம் கேள்விப்பட்ட விருப்பம் என்ன செய்யச்சு ஏதோ ரெண்டு இதே நேரடியில பார்க்கலாம் தானே எனவே நான் நேரடியில பார்க்கறது சும்மா சராசரி தாக்க வீதம் சராசரி தாக்கியது பார்க்கிறதுக்கு இந்த ரெண்டுக்குள்ளே பார்க்கணும் சராசரி பார்க்கணும் எனவே இந்த ரெண்டு புள்ளியை நீங்க பார்த்து சராசரி பார்த்தா சராசரி தாக்கியது பார்த்தா எப்படி சராசரி தாக்கியது பார்க்கலாம் இதுக்கு சராசரி தாக்கி மறு எழுதி காட்டுறேன் இறுதி செறிவு C4 ஆரம்ப செறிவு C2 ஓவர் எத்தனை இடம் எவ்வளவு இடத்துல இருக்கலாம் T4 மைனஸ் ஆரம்பத்துல நீங்க போட்ற செறிவிக்குதே அந்த ஆரம்ப புள்ளியில வார படித்திருந்தான் ஆரம்ப புள்ளியில வார படித்திருந்தான் என்னது தொடக்க தாக்க வீதம் தாக்கத்தினுடைய ஆரம்பத்துல உள்ள தாக்க வீதம் தான் தொடக்க தாக்க வீதம் சரியா அப்ப அதை பார்த்தது என்னன்னா ஆரம்பத்துல படிச்சுட்ட காரணம் அப்ப என்ன செய்யணும் இன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள செறிவு மாற்றத்தை நேரத்தால் இருக்குது பாருங்க காட்டப்பட்டீங்க உங்களுக்கு பாருங்க ரெண்டமா ரெண்டு புள்ளிய சாய்ஸ் பண்ணி பார்க்கிறது கரண்டிலே தாக்க வீதம்னா ஏதாவது ஒரு கணத்துல தொடலி வரைஞ்சு பார்க்கணும் ஏதாவது கணத்துல தொடலி வரைஞ்சு பார்க்கறதுதான் என்னது சராசரி தாக்க வீதமா இருக்கும் சராசரி தாக்க வீதமா இருக்கும் பெருச்சா உங்களுக்கு இதான் மூணு வகையான தாக்க வீதங்கள் சோ இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ரைட் அப்ப இப்ப நான் சும்மா ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன் ஒன்று செஞ்சு காட்டேன் உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் எப்படி வரும்ன்றத நான் சும்மா விளங்குறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் என்ன செஞ்சு காட்டுறேன் எடுங்க 2013 பாஸ் பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க 2013 பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க 2013 எஸ்ஏ அல்லது 2016 மூணாவது ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இத எடுங்க 16 மூணா ஸ்ட்ரக்சர் எடுங்க
16 ने பாப்ப நாம வரது 16 ஐ ரைட் 16 ல பாருங்க ஒரு கிராஃப் வந்து தந்துக்கிறாங்க ஒரு கிராஃப் வந்து அந்த கிராஃப் நீங்க நேர்கோடா வெட்டிக்கிது நேர்கோடா வெட்டிக்கிது நான் வளைகோடா தந்தது இங்க நேர்கோடா வெட்டிக்கிது சரியா அப்ப அதுல இந்த புள்ளியில இந்த கிராஃப்ல செறிவு நேர வரைக்கும் ஏட செறிவு நேரம் இங்க பாருங்க இந்த வரையில படித்திறன் மாறி இல்ல எல்லா இடத்துலயே ஒரே படித்திறன் थाउजेंड ஆயிரம் ஆயிரம் மீட்டர் செகண்ட் ஆயிரம் செகண்ட்ல செறிவு பாருங்க ஆயிரம் செகண்ட்ல செறிவு பார்த்தா ஆயிரம் செகண்ட்ல செறிவு வந்துக்கிது 6 தர 10 நிமிஷம் 5 நிமிஷம் சைக்கிள் செய்யறா 6 தர 10 நிமிஷம் நான் அது பரோ என்ன செய்றேன் 2000 0 பாருங்க அப்ப நேசிடா 0 னா செறிவு 0.01 அதாவது 10 தர 10 நிமிஷம் 3 அப்ப இங்க நான் தாக்க வீதம் இந்த கிராஃப்ல தாக்க வீதம் நீங்க எங்க கண்டாலும் ஓகே தான் ஒரே மாதிரி தான் ஏ இந்த கிராஃப்ல தாக்க வீதம் மாறவில்லை இந்த வரையில தாக்க வீதம் மாறும் ஏ மாறல படித்திறன் மாறும் அப்ப நீங்க எந்த இடத்த எந்த ரெண்டு புள்ளியை சாய்ஸ் பண்ணி எந்த ரெண்டு புள்ளியை சாய்ஸ் பண்ணி நீங்க தாக்க வீதம் கண்டாலும் இந்த இடத்து ஒரே மாதிரி தான் வரும் C2 C1 T2 T1 எனவே படித்திறன் படித்திறன் அப்ப C2 நான் எடுக்கிறேன் 6 தர 10 நிமிஷம் 3 சய இத எடுக்கிறேன் 10 தர 10 நிமிஷம் 3 நான் அடுத்து மாத்திக்கிறேன் சரிதானே அடுத்து தசமதானத்துக்கு அடுத்து மாத்திக்கிறேன் 1 டெசிமீட்டர் மைனஸ் 3 ஓவர் T2 எவ்வளவு T2 9 1000 1000 சய 0 சோ சுருக்கி எடுத்தா நாலு சய நாலு தர பத்தி சய மூணு ஆயிரம் தர பிரிச்சா நாலு தர பத்தி சய மூணு பத்து சய மூணு இல்ல சாரி பத்தி சய ஆறு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செகண்ட் மைனஸ் ஒன் இங்க செகண்ட் மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செகண்ட் பிரிச்சா செகண்ட் மைனஸ் ஒன் உண்மையிலே பார்த்தா மைனஸ் ஒன் வார நான் தாக்கவிதத்தினுடைய எண்பெருமானத்தை கன்சிடர் பண்றதால நான் மைனஸ் போடல சரியா அப்ப தாக்கவிதத்தை நான் கணிச்சுக்கிறேன் இது என்ன தாக்கவிதம் சராசரி தாக்க வீதம் சரி எல்லாத்துக்கும் எப்படினாலும் உங்க இந்த கிராஃப்ல தாக்க வீதம் மாறாது பொதுவாகத்தான் பொதுவாகத்தான் இப்ப விளக்கப்படுத்தின விஷயங்கள் ஆரம்ப தாக்க வீதம் கரடிலை தாக்க வீதம் சராசரி தாக்க வீதம் சம்டைம் டிஃபரெண்டாக மாறும் பொதுவாக ஆனா இந்த வரைப்புல எல்லாமே உண்டுதான் ஏ ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் தாக்க வீதம் மாறவில்லை அப்படி வரையணுமா அப்படி வரையணும் சரியா அப்படியான விஷயங்கள் இருக்கு நாங்க அது என்ன இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை இப்படி வரலாம்னு பார்ப்போம் சரியா எப்படியோ தாக்க வீதம் வரைப்பு தந்தா தாக்க வீதம் காண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும் வரைப்பு தந்தா தாக்க வீதம் காண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும் சரி இப்ப நான் சொல்றது 2016 ஸ்ட்ரக்சர் இந்த தாக்க வீதம் நம்ம கண்டு காட்டுங்க வரைப்பு வச்சு 13 எடுக்கணும் 13 T2 T1 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 T2 T1
சராசரி தாக்கம் இதுன்னு வரும் சராசரி வரும் சராசரி தாக்கம் இது வரும் சரியா ரைட் ரைட் அப்ப தொடக்க தாக்கம் இதுன்னா தொடக்க நிலையில வரும் எப்படி என்ன இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில தொடலி இந்த ஆரஞ்சு அப்ப இங்க சி1 இந்த சாரி இங்க டி1 நேரம் இந்த இந்த பூச்சிய இந்த சி2 இங்க சி1 இந்த சி2 எனவே சி2 - சி1 ஓவர் டி1 - 0 இதுதான் தொடக்கம் தொடக்கம் தாக்கம் இது சரி ஐடியா எடுக்கிறாங்க ஏதாவது கணம் ஏதாவது ஏதாவது ஒரு கணத்துல குறித்த கணமுள்ள தாக்கங்கள் கேட்டா என்ன செய்வீங்க அந்த கணத்துக்கு தொடலிக்கு வரவீங்க தொடலி வந்து வரஞ்சி அதாவது அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ள ஒரு நிலைமையில இதை காண்ற கொண்டு 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 செரிவல வெச்சி c2 c1 c1 c2 வெச்சா அடுத்து படிக்க காணோம் சரியா ரைட் இப்போ என்ன தெரிஞ்சிக்கணும் அடுத்த டாபிக் என்னடா தாக்க வீத விதி தாக்க விதி தாக்க விதி சரியா இப்போ வீக்கா நான் சொல்றது எல்லாம் படுத்த விஷயம் வந்து வாசிங்க பாப்போம்
ரைட் ஓகே அப்ப டாக்கா இத எழுதி பாப்போம் பாக்கும்போது நீ பாத்தீங்க ரெண்டு ஸ்கூல் புக்ல பேஜஸ் அப்ப டாக்கா வீரத்த வந்து சராசரி டாக்கா இதத்துல நான் செஞ்ச விஷயங்கள் ஆல்ரெடி எட் ஆகிக்கும் அது இல்லாம கரணிலை தாக்கல் இயத்தம் வந்து சராசரி தாக்கல் இயத்தத்தை விட வேறுபட்டிக்கும் சொன்னோம் இந்த புள்ளி கூட்டி கூட்டி பார்க்குற டைம்ல சராசரியில இது டிஃப்ரெண்ட் ஆகும் கூட்டிட்ட புள்ளி இருக்கும் குறைஞ்ச புள்ளி இருக்கும் நான் பொதுவாக தாக்க வீதம்னு போன் சொல்றது வந்து அந்த கரணிலை தாக்க வீதங்களை தான் பொதுவாக தாக்க வீதம்னு டேர்மால யூஸ் பண்ணுவோங்க சரியா தாக்க தொடக்க தாக்க வீதம் தான் நாங்க பொதுவாக அளக்கிற டைம்ல எல்லாம் பொதுவாக தொடக்க தாக்க வீதம் தான் பரிசோதனைகள் எல்லாம் எடுக்கிறது இல்லை போட்டிக்கு பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் போட்டிக்கு பாருங்க வேற பொதுவான வீதங்கள் அளவீடுகள் தொடக்க வீதங்கள் அளவீடுகள் பொதுவாக இரசாயன இயக்கவியலில் உள்ள ஏனைய பரிமாணங்களை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் செறிவு மாத்தினா தாக்க வீதம் எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு பொதுவாக தொடக்க தாக்க வீதம் யூஸ் பண்றேன் பொதுவாக தாக்க வீதம் போல கனநிலை தாக்க வீதம் தான் நான் பொதுவாக பார்க்கிறேன் கனநிலை தாக்க வீதம் தான் அந்தந்த கணத்துக்குரிய தாக்க வீதம் சரியா கணத்துக்கு கண தாக்க வீதம் மாறும் பொதுவாக மாறாத இடங்கள் நீக்குது அத்தனை நான் உங்களுக்கு காட்டுவேன் ஓகே எப்படி उदाहरण இதுக்கு நேர்வீத சரணாக இருக்கும் என்றதான் தாக்க வீத விதி தாக்க வீதம் வந்து தாக்கியுடைய செறிவினுடைய அடுக்குக்கு நேர்வீத சரணாக இருக்கும் இந்த அடுக்குக்கு நான் சொல்றது தாக்கி குறித்த வரிசை தாக்கி குறித்த வரிசை வரிசை தாக்கி குறித்த வரிசை தான் எக்ஸ் இதுதான் தாக்க வீத விதி சிம்பிளான இதுதான் இந்த தாக்கத்தினுடைய தாக்க வீத விதி இந்த மாறிலிக்கு நாம சொல்றது இந்த மாறிலிக்கு நாம சொல்றது என்னது தாக்க வீத மாறிலி தாக்க வீத மாறிலி தாக்க வீத மாறிலி தாக்க வீத மாறிலி ரைட் தாக்க வீத மாறிலி அப்ப இதெல்லாம் தாக்க வீதம் இல்லையா தாக்க வீதத்தினுடைய அளவு எப்போ மாறுதுல செறிவு சார்பா இருந்தா தாக்க வீதம் அளவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 தான் தாக்க வீதத்தில் அப்ப இந்த அடுக்கு மாறமாக அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அடுக்கு மாறமாக அதுக்கு ஏத்த மாதிரி கேட அளவு மாறும் கேட அளவு மாறும் தாக்க வீத மாறிலியினுடைய அளவு தாக்க வீத மாறிலியினுடைய அளவு தாக்கத்துக்கு தாக்கம் வேறுபடும் தாக்க வீத மாறிலியினுடைய அளவு தாக்கத்துக்கு தாக்கம் வேறுபடும் தாக்கத்துக்கு தாக்கம் வேறுபடும் ரைட் இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரைட் உதாரணமா இன்னொரு கேள்வி கேட்கிறேனே 2AB இதுக்கு இந்த தாக்கத்துக்கு தாக்க வீத விதி எழுத போட்டா நீங்க என்ன செய்வீங்க R நேர்வீத சமன் K A-ல செறிவினுடைய எனமாவது அடுக்கு கொண்டு போணும் ரைட் எனமாவது அடுக்கு உதாரணமா A-ல செறிவின் மையம் எடுக்கும் இந்த வரிசை வந்து உங்களுக்கு தெரியும் அதான் விஷயம் இனிஷியலா சும்மா வந்து ஒரு தாக்கம் கொடுத்தா வரிசை உங்களுக்கு தெரியுமா தெரியும் வரிசை வந்து எப்படி காட்டுன்னு நான் சொல்லி தருவேன் இந்த வரிசை என்பது தாக்க வரிசை என்பது ஒரு தாக்கி குறித்த வரிசை என்பது அது வந்து பரிசோதனை ரீதியா கண்டுபிடிக்கப்படக்கூடிய பரிசோதனை செஞ்சு எங்களுக்கு தாக்க வரிசையை கண்டுபிடிக்கலாம் பரிசோதனை செஞ்சு தாக்க வரிசையை கண்டுபிடிக்கலாம் இந்த தாக்கத்தை கொஞ்சம் மாத்துறேன் தாக்கத்தை கொஞ்சம் மாத்துறேன் ஏ பிளஸ் டூ பி a plus 2b d a plus 2b d இந்த தாக்கம் வெச்சுக்கோங்களே அப்ப r சமம் k into a னுடைய செறிவினுடைய வையாம எடுத்து b னுடைய செறிவினுடைய b னுடைய செறிவினுடைய z ஆம எடுத்து z ஆம எடுத்து சரியா z ஆம எடுத்து சரி நம்ம போறேன் a னுடைய செறிவின் x ஆம எடுத்து
வீத செலவின் மையமாக இருக்கும். இதுதான் தாக்க வீத விதி. தாக்க வீத விதி. அப்ப இந்த x என்பது a சார்பான தாக்க வரிசை. a சார்பான வரிசை. y என்பது b சார்பான வரிசை. என்னது? x என்பது a சார்பான வரிசை. y என்பது b சார்பான வரிசை. அப்ப x வந்து a குறித்த தாக்க வரிசை, y வந்து b குறித்த வரிசை. x plus y என்பது x ஐயும் y ஐயும் கூட்டினா वरसे நேரே சமன்பொருளோ மேலும் அல்லது சமன்பொருளுக்கே போடுவோ மேலும் இப்படி எழுதுவோ மேலும் அல்லது இப்படி எழுதுவோ மேலும் வரிசையை ஒரு தெரியாக்க நியமமாக போட்டு ஏதாவது ஒரு தெரியாக்க ஒரு விருப்பமான மாதிரி போடலாம் ஏபிசி எக்ஸ் ஒய் இசட் வேண்டிய எழுத்து போடலாம் ஒரு தெரியாக்க நியமமாக போட்டு தாக்க வித ரீதியா எழுது அப்ப நான் என்ன சொன்னே உங்களுக்கு இந்த வரிசையை பரிசோதனை ரீதியாக கண்டுபிடிக்கலாம் பரிசோதனை ரீதியாக கண்டுபிடிக்கலாம் தாக்க வரிசை வந்து நல்ல இந்த விஷயம் கேட்கும்போது தாக்க வரிசை வந்து வரிசை வந்து முழு எண்ணாக வரும் மேலும் தசம தானமாக தசம தான தசம தசம எண்ணாக வரும் மேலும் அல்லது பின்னமாக தசம எண்ணாக அல்லது பின்னமாக வரும் மேலும் மறைல வரும் மேலும் நேர்ல வரும் மேலும் वरीसो अलग पिंडो मिस्टिंग சரியா வரிசை வந்து முழுமையாகவோ தசமமாகவோ தசமம் அல்லது பின்னமாக வரலாம் நேர்மறையாக வரலாம் பூஜ்யமாக வரலாம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோ डेसिमीटर माइनस थ्री सेकंड माइनस वन के अलग तेरिया इवन
மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எனவே கே அளவு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 ஓவர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எனவே இது இது வெட்டிப்பட்டா செகண்ட் மைனஸ் 1 கே அளவு செகண்ட் மைனஸ் 1 அப்ப நீங்க போடுற வேண்டிய முக்கியமான நோட் தாக்க வீத மாறலினுடைய தாக்க வீதத்தின் அளவு தாக்கத்துக்கு ஏற்ப மாறாது ஆனால் தாக்க வீத மாறலின் அளவு தாக்கத்தின் வரிசைக்கு ஏற்ப மாற்றமடையும் தாக்கத்தின் வரிசைக்கு ஏற்ப மாற்றமடையும் என்று போட்டுட்டு உதாரணத்தை இதெல்லாம் வரும் உதாரணத்தை இதெல்லாம் வரும் சரியா ஆர்டர் இங்க 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 நான் கண்டுபிடிக்கிறேன் இங்க வரிசை ரெண்டுன்னு வெச்சுக்கிறேன் பீல வரிசை எத்தனை ரெண்டுன்னு நான் சொல்றேன் சும்மா சொல்றேன் எனவே இவங்க அளவு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 இவங்க காணணும் இவங்க மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இதுடைய வர்க்கம் எனவே கே சம மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 ஓவர் மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 உடைய இரண்டாம் படி எனவே இதை சுருக்கினால் மூல் மைனஸ் 1 டெசிமீட்டர் கணம் செகண்ட் மைனஸ் 1 ரூல் அப்போ உங்களுக்கு நல்லா விளங்குது கே அளவு மாறுது உங்கள கே அளவு இங்கட கே அளவு ஒன்றல கே அளவு மாறுது கே அளவு மாறுது எலக்ஷன் அப்ப தாக்கடி இந்த மாதிரியினுடைய அளவு மாற்றமடையும் தாக்க வீத மாறலினுடைய மாற்றமடைகிறது சரி அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி உண்டுல ஏதாவது ஒரு கேள்வி உண்டுல தாக்க வீத மாறலீத அழகு தந்தா தாக்க வரிசை சொல்லு உதாரணம் நமக்கு தாரேன் என்னாக மாற ஒரு தாக்கம் என்னாக மாற ஒரு தாக்கம் வச்சுக்கோ இந்த தாக்கத்தினுடைய தாக்க வீத மாறலி என் பெருமானம் நான் சொல்றேன் மூல் மைனஸ் 2 டெசிமீட்டர் மைனஸ் 9 செகண்ட் மைனஸ் 1 கேக்குறேன் நம்மள்ட வரிசை யாது தாக்க வரிசை யாது அண்டு கேட்டா காணேனுமா தயவுமா இங்க தாக்க வீதம் விதி எழுதினா ஆர்சனல் கே இன்டூ எந்த செல்வினுடைய உதாரணமா நான் சொல்றேன் ஏ ஆமணத்துக்கு போடுறேன் எக்ஸ் ஒய் இசட் மட்டுமே போட தேவையில்லை ரேஞ்ச் எடுத்து போடலாம் நான் ஏ ஆமணத்துக்கு போடுறேன் அப்ப இப்ப இப்ப வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் வரிசைனா வரிசை கண்டுபிடிக்கணும் ரைட் பாருங்க இவர் அழகு என்ன இவர் அழகா பாருங்க நான் இருவர் பாட செய்கிறேன் எம்மினுடைய ஏ ஆமணத்துக்கு சம ஆர் ஓவர் கே சரியா ஆர் ஓவர் கே अब आर ओके ना मूल डेसिमीटर माइनस 3 सेकंड माइनस 1 ना ताप का वेग तो उड़ जाएगा ओवर मार ही जाना ही ना मूल माइनस 2 डेसिमीटर माइनस 9 डेसिमीटर माइनस 6 तो बोल रहा है सॉरी डेसिमीटर माइनस 6 अब आ माइनस 6 एंड बोल रहे हैं सेकंड माइनस 1 சோ இதைய கால சுருக்கினா வரப்போது என்னது வரப்போது மூல் கணம் டெசிமீட்டர் மூல் கணம்
माइनस द्वारा आ गए उसमें नॉर्मल लड़के हैं मोल माइनस टू डेसीमीटर इन आर आवर्ड को सेकंड माइनस वन है सॉरी हाँ इधर हो ना साया उम्बदे सेकंड माइनस वन चीज सेकंड माइनस वन बिटी पड़ी बिटी पड़ी इधर आ रहा है सॉरी मोल माइनस टू डेसीमीटर करना सेकंड माइनस वन हाँ इक्का बार हो तो बार का ना कंप्यूटर ए आता है वर्षे आता है तो वर्षे इधर देखना एम टे सेरिबिट ए आवर्ड कितना है एम टे सेरिबिट आलम है ना वो मोल डेसीमीटर माइनस थ्री इधर इधो अधिक इंडा ए आवर्ड को இப்ப நீங்க யோசி செலங்கறே மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ல ஏ ஆமடுத்தா மோல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 3 வருது 9 இருந்து வருது அப்ப ஏ வெறுமனே என்ன வைக்கணும் ஏ சமம் 3 நான் இங்க ஒரு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா தாக்கத்தின் மாறுதியினுடைய அலகின் மூலம் தாக்கத்தின் வரிசையை குறித்தறியலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம் அந்த பாயிண்ட் தெரிஞ்சது என்னது தாக்கத்தின் மாறுதியின் அலகின் மூலம் தாக்க வரிசையை கண்டுபிடிக்கலாம் இப்ப பாப்போம் அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க சரியா எழுதிட்டு எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் தந்தத எக்ஸாம்பிள் தான் நான் தந்தது நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு இல்ல டைம் போதாம் போறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் பின் காட்டிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு போறேன் ஏதோ மீறும் அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி போறோம் பார்க்கறோம் எடுத்து திரும்ப பார்க்கலுமே ஓகே அப்ப இப்ப அடுத்தது தாக்க வீத விதியில நான் பேசிக்கான விஷயங்கள் நான் தாக்க வீத விதி என்னன்னா उदाहरण आर ना सॉरी ताकत में इसको लो आर अंबुकुरी एस्सा मारो ना आर एस्सा मारो उड़ता इन्द ताकत रहे बरसाई ओंडा हा पूछे माहा रेंडा वंदा मोदा वाले वाला वाले फिर सुमना तेरी आवे பீட செறிவினுடைய ஒண்ணாம் இருக்கு ஆ இங்க r சமம் k into r சமம் k into ஆ என்னது r சமம் k into அதே பீதன் செய்ய வரிசைக்கு பூச்சியம் பீட வரிசை பூச்சியம் வரிசை பூச்சியம் என்று சொன்னால் பூச்சியமாக இருக்கு எந்த ஒரு நம்பருடையும் பூச்சியமாக இருக்கு ஒன்றுக்கு சமம் எனவே இங்க r சமம் k r சமம் k r சமம் k இங்க எழுதினா r சமம் k into p ட செறிவினுடைய இரண்டாம் அடுக்கு இரண்டாம் அடுக்கு இரண்டாம் அடுக்கு நான் சும்மா தாக்க வீத விதி எழுதி காட்டிடு வரிசை போட்டு எழுதி காட்டிடு ஒரு சார்ட் மாதிரி நான் இங்க அடிச்சுறேன் மாறிலின்
ரைட் அப்ப நான் வரையோ தாக்கணி எதிர் தீர வரைய செருப்புக்கான வரையோ இது எப்படி வரையறேன்னா இந்த ஐடியா எடுத்துக்கோங்க பாருங்க r சமன் k into p தீர செருப்பு தானே வரைய முடியும் அப்ப y அச்சில இவர் வரணும் y அச்சில r வரணும் x அச்சில இவர் வரணும் p தீர செருப்பு வரணும் எனவே வரையற ஷேப் y சமன் mx y சமன் mx so இது வரைக்கும் ஒரு மெட் தெரியுமா தயவு y சமன் mx தா வரைய முடியுமா உற்பத்தி கூடான நேர்கோடு y சமன் mx இது p திசையிலும் இது a திசையிலும் அப்ப என்ன இல்ல சரி சரி இது தாக்க வீதம் இது தாக்க வீதம் இது பீட செல் y சமன் mx வடிவம் பட கவர் பண்ணுங்க நீங்க எதுக்கு வரஞ்சா r சமன் k into p பூச்சம் அமடங்கலையா பூச்சம் அமடங்கினா r சமன் k எனவே y சமன் m வந்து வரும் எனவே இங்க வரைக்கும் வரஞ்சா வரும்போது தாக்க வீதம் பீட செறிவோட வரஞ்சா தாக்க வீதமானது தொடர்ந்தும் படித்திறனுக்கு சமனாகும் படித்திறன் யாரு கே கே எனவே இங்க கே தாக்க வீதம் மாறாது பீட செறிவு கூட கூட தாக்க வீதம் மாறாது ஆனா இங்க பீட செறிவு கூட கூட ஆர் நேர்விகித சமனாக அதிகரிக்கும் நேர்விகித சமன் ஆர் பீட ஆர் வந்து பீட செறிவு நேர்விகித சமன் அதனால நேர் கொள்வார் உற்பத்தி கூடான நேர் கொள்வார் இங்க பீட செறிவு மாற மாற ஆர் மாறாது ஏ வருஷ பூச்சு நீங்க எவ்வளவுதான் பீய கூட்டினாலும் பூச்சியம் எடுக்கலையா அப்ப ஒன்றுக்கு தான் சமம் எனவே ஆர் தொடர்ந்து கேக்கு சமனாகி ஆர் தொடர்ந்து கேக்கு சமனாகி வருஷ ரெண்டு அப்ப r சம k into p ல செறிவு x ஆம சாரி ரெண்டாம் எனவே இத வரைவு ஷேப் மாத்தினா y சம m into x வர்க்கம் y சம m into x வர்க்கம் எனவே இங்க எப்படி வரும் y சம x வர்க்கம் மறை எப்படி வரும் போலார் மேக்ஸ் அப்பதானே y சம x வர்க்கத்துல வரையும் அப்படி அது எதுக்கு மார்க்குகள் சரிங்க அப்ப r இது p வரை அப்ப இது y சம m இது y சம m இது y சம mx வர்க்க y சம mx வர்க்க இப்ப நான் என்ன படுத்துற இந்த ஐடியா வச்சு கொண்டு இந்த ஐடியா நீங்க வச்சு கொண்டு பீட வரை லாக் ஆர் எதிர் லாக் பீட வரை ட்ரை பண்ணுவோம் லாக் ஆர் எதிர் லாக் பீட வரை ரைட் நான் வரைய போறோம் லக் ஆர் எதிர் லக் பி வரை எப்படி வரையறேன்னா ஆர் சம கே இன்டு ஏர செலினுடைய ஒன்னாம் அடுத்து தானே ஓலர் மேக்ஸிமம் செய்தார் பாருங்க எனக்கு தேவை லாக் ஆருக்கு லாக் ஏக்கு தான வரைப்பு வரையற அப்பனா இந்த சமன்பாட்டல இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் லாக் எடுக்கும் எனவே லாக் ஆர் சம லாக் கே இன்டு ஏ செறிவு இங்க நம்ம லாக் எடுத்துக்கிறோம் சாப்பாட்டு மாத்திரம் நீங்க இப்ப லாக் ஆர் சம இப்ப ஓலர் மேக்ஸிமம் நிக்கிறேன் தெரியுமா
log x into y ya eludana log x plus log y the overall value basic ana maximum rendu number kedigi patta adu log la eduthe eludana thani thaniya kootalam udaharanam innonde onda undala pirichida log x over y inda adellana log x minus log y inda ondin undu kali patta inda belancha ondin undu kali patta inda எனவே log r சமம் log k சமம் log என்னது வரப்போது log a ல சரி எனவே இத ரீ அரேஞ்ச் பண்ணுவோம் log r சமம் log a ல சரிவு சக log k ல சரிவு நான் உங்களுக்கு கேட்ட வரைக்கும் log r க்கு log a எனவே y சமம் படித்திறன் ஒன்று இது x சக c y சமம் mx plus c y சமம் mx plus c சோ வரைக்கு வரப்போகுது வெட்டு தொண்டுடன் கூடிய வரை இது அப்ப இங்க வெட்டு தொண்டு வரப்போகுது log k log k படித்திறன் இது y வரப்போகுது log r y x இங்க லெக்சர் x அச்சி log a ரசில் இதே ஐடியா வச்சு கை பண்ணுவோம் பேருங்க
R7 K8 relative is working. Here we can look at the log R. Here log R. Log R. Log K plus L inverse can log R seven. अपन पहले दिन आते पूछते हैं log K plus log K plus L inverse का. इन्हें log R seven log K इन द वर्क का तो मुंडू कौन कर रहा? इन्हें log K का सुना दे. log K का ये हम लोग करो. अल्लाह log K अंदर तो वर्क का तो मुंडू कौन कर रहा? सरिया पहला मंच में ले किपड़ी देखो ना log नूर डा log नूर का पत्ती डंडा मरेंगे नहीं बता. अरे वंदर रेंटा मुन्नु को डालना रेंटे रेंटे तो लव रेंटे लो ठीक है लो अबे ना रेंटा नाम मुन्नु को ना दिख रहा है इन्हें बे इनका मनु टू इन लव के इधर इधर मैं नाला मुन्नु काम कर दिख रहा है इधर लव के इधर ना इधर ना नहीं लो मैं भी अरेंज पनीर दिख रहे हैं बड़ी तो कहाँ भाई समय mx plus c ல நீங்க படிச்சது ரெண்டு இருக்கு படிச்சது ரெண்டு இருக்கு எனவே அதே மாதிரி தான் வரையணும் ஷேப் புள்ளா தெரியும் வெட்டு தொண்டே லொக்கே லொக்கே இது லொக்கார் இது லொக்கே லொக்கே பீடசரி பீடசரி சோ இது வந்து இதுவரைக்கும் கேட் இல்ல சரி இது வந்து இதுவரைக்கும் கேட் இல்ல சோ லாஸ்ட் இயர் வீடியோ மாடல் பேப்பர் வந்து வந்துச்சு என்னது தாக்கம் இந்த கோவைய லொக்குக்கு வரைபா லொக்க எடுத்து வரைபா மாத்து சோ இந்த ஐடியா எடுத்து வச்சுக்கறோம் சம் டைம் கேளுங்க வரலாம் ஒரு வரலாம் சரியா லொக்க மாத்தி இந்த வடிவத்துல லொக்குக்கு மாத்து அப்ப லொக்க பேசிக் ரூல் நான் நினைக்கிறது நம்ம தானே டிவைட் பண்ணி பாக்கணும் ஒரு கிரிமெண்ட் லொக் x y பேசிக்கிறத தனித்தனி எழுதப்பல லொக் x y னு கூட்டி எழுதலாம் சரியா ரைட் அப்ப இதுதான் டாக்டர் வரிசை மறை போட மாத்திடும் இப்போ இன்னொரு இருக்கு சார்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல நான் இப்ப சார்ட் வந்து அடிச்சு போறோம் இல்ல சார்ட் வந்து தான் ஃபில் பண்ணிட்டு போறோம் இந்த விடி சார்ட் வரிசை உண்டாயிருந்தா வரிசை பூச்சமிருந்தா வரிசை இருந்தாங்க இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன் அடுத்தது செறிவு அதாவது பீட செறிவு இது நேரவரை பீட செறிவு எது நேரவரை அப்ப இங்க பீட செறிவு நேரா பீட செறிவு நேரா பீட செறிவு நேரா ட்ரை பண்ணி பாப்போம் ரைட் ஓகே அப்ப எப்படி வரைய போறோம் யோசிச்சு பாருங்க வரிசை இல்லையா இந்த கோவை வந்துச்சு r சம k into a க்கு சரி ஏல வரிசை உண்டுடா ஏல செறிவு குறைய குறைய தாக்க வீதம் குறையும் தாக்க வீதம் குறையும் என்னவே
இன்னொரு ஒப்பீட்டுல
செறிவு மாறினா தாக்கிய அந்த செறிவுக்கு தானே உதாரணமா ஏ அம்புக்குறி பி ஆ மாறின தாக்கத்துல ஏட செறிவு குறைஞ்சா உங்களுக்கு ஆர் சமன் கே இன்டூ ஏட செறிவு இந்த கோயில போட்டா நல்லா நினைவு வச்சுக்கோங்க செறிவு குறைஞ்சா ஆர் குறையும் ஆனா என்ன செய்யாது கே மாறா அப்ப தாக்கி உங்களுக்கு செறிவு குறைந்தா தாக்கியின் செறிவு குறைய மாறும் குறையும் ஆனா இங்க என்ன செய்யாது மாறாது நல்லா நினைவு வச்சுக்கணும் ஒரு தாக்கத்துல தாக்க வீத மாறி தாக்க வீத மாறி வந்து தங்கி நிற்கிறது ஒன்று வெப்பநிலையில இன்னொன்று ஏவத்தடையில ஒன்று வெப்பநிலையில இன்னொன்று ஏவத்தடையில தாக்க வீத மாறி தங்கியுள்ள காரணிகள் வெப்பநிலையிலே ஏவத்தடையிலையும் வெப்பநிலை கூடினால் தாக்க வீத மாறி கூடும் ஏவத்தடை குறைந்தால் தாக்க வீதம் கூடும் ஏவட்டதை குறைந்தால் தாக்க வீதம் கூடும் இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கி இருக்கும் இது செல்வில் தங்காது இது வெப்பநிலையிலும் ஏவத்தடையிலும் தங்கி வெப்பநிலை கூடினா தாக்கிய மாதிரி கூடும் ஏவத்தடை குறைஞ்சா தாக்கிய மாதிரி கூடும் ஒப்போசிட் ப்ரொபோசிஷன் நான் சும்மா ஒரு கம்பேர் இது வந்து ரிசோர்ஸ் புக்ல 31வது பேஜ் உள்ள ஒரு கம்பேரிசன் நான் சும்மா வேகமா படுத்துறேன் ரிசோர்ஸ் புக்ல 31வது பேஜ் உள்ள கம்பேரிசன் நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் சும்மா விளைய சொல்லுங்க வரிசை ஒன்று வரிசை ஒன்று வரிசை ஒன்று வரிசை ஒன்று வரிசை ரெண்டு வந்து ஸ்பீடா குறையும் இது வரிசை பூச்சி நேர் கூட
லொக்கர் எப்படி வரையறேன் ஒரே கிராஃப்ல லொக் ஆர் லொக் பீடஸ் இருக்கு இங்க நாம பார்த்தானே லொக் ஆர்க்கு லொக் பீடஸ் இருக்குன்னு நான் வரையறேன் சரி சரி இங்க சரி இங்க லொக் பீ ஹ அப்ப அதுக்கு வந்து சி லொக் கேண்டே நேர் கோட வந்து சபதே யாருக்கு வரிசை பூச்சமைந்தா லொக்கேக்கு சமனா வந்துச்சு எல்லாத்தையும் வெட்டுத்துக்கொண்டுதான் நேர் கோட வந்துச்சு வரிசை ஒன்றுக்கு அதை விட படித்திறன் ஒன்று இவருக்கு இவருக்கு படித்திறன் ரெண்டு வரிசை ரெண்டு நான் எல்லா கிராஃபையும் ஒன்றுக்கே காட்டுவேன் ना योर योर नंदन या चार्ट ना बोलते था उन्हें समराइज करने और एक ग्राफ ना काटने इसे मैंने कहा इधर सेल इधर ताको इधर मैंने सेल वाले को इधर सेल इधर नेहरा वाले सेल इधर नेहरा वाले नेहरा इधर லொக் ஆர் இது லொக் பி வரை லொக் ஆர் இது லொக் பி வரை நான் மூணே எப்படி வரையறது சொல்லி தந்துட்டேன் அந்த மூணையும் சமரை சமரியாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நீங்க ரிசோர்ஸ் புக்க பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் புக்ல 35வது பேஜ்ல தமிழ் ரிசோர்ஸ் புக்க இந்த 35வது பேஜ்ல இந்த வரைக்கும் இருக்குது இத கட்டாயம் ஒரு நாள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமரைஸ் பண்ணி வரையுங்க
VW. தாக்கம் இருக்கிற கோவைய நேரடியா எழுதலாம். ஏன் நேரடியா எழுதலாம்?
வரிசை உங்களுக்கு தெரியும் யாருக்கு சமனைக்கு வரிசை பீச மாற்றுக்கு சமனை உதாரணமா இங்க 2a plus 2a அமுக்குருபியா மாறுறா வரிசை 2 3a அமுக்குருபியா மாறுறா வரிசை 3 அப்படி ஒரு தெரிஞ்சா வரிசை பீச மாற்றுக்கு சமனாக வந்தால் அது என்ன தாக்கமாயிக்கும் ஒருபடி தாக்கமாக சரியா ஒருபடி தாக்கத்துக்கு வரிசை பீச மாற்றுக்கு சமனை மத்தது சொல்லலையா எப்படி ஒரு படி தாக்கங்களுக்கு வரிசை பீசமான குணகத்துக்கு சமனாக இருக்கும் ஆனால் வரிசை பீசமான குணகத்துக்கு சமனான போதெல்லாம் அது ஒரு படி தாக்கம் சொல்லி சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லலாம் அதுண்டா இத சொல்லலாம் இதுண்டா இப்போ வர சொல்லலாம் ரைட் ஓகே அப்ப நாம என்ன பாப்போம் இந்த பலபடி தாக்கத்துல நான் சொல்றேன் இது வந்து பலபடி தாக்கத்துல இது வந்து நான் சொல்றேன் யாரு இது மெதுவான படின்னு வெச்சுக்கோம் மெதுவான படி இது விரைவான படி அப்படி என்ன அர்த்தம் ஒரு படி வந்து ஃபாஸ்டா நடக்குது ஒரு படி வந்து ஸ்லோவா நடக்குது இந்த படி ஃபாஸ்ட் இந்த படி மெதுவான படி முதலாவது படி இந்த படி வந்து விரைவான படி நல்லா நினைச்சுக்கணும் பலபடி தாக்கத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பலபடி தாக்கத்தினுடைய வீதம் தீர்மானிக்கப்படுவது மெதுவான படியால் உதாரணத்துக்கு நான் வந்து அந்த கான்செப்ட்ட விளக்கறதுக்காக சொல்றேன் இங்க ஒரு பெரிய ஒரு பக்கட்டம் மாதிரி இருக்கு அதுல ஒரு சிங்கிள் பட்டன் போட்டு இருக்கு அது இந்த ஒரு பெரிய செட்டப் பண்ணி வெச்சோம்ல இது பெரிய இதுண்டு அப்புறம் ஒரு பெரிய உண்டு அப்புறம் பெரிய வந்து இதுல ஆம் சிங்கிள் உண்டு அப்புறம் பெரிய உண்டு அப்புறம் நார்மலா பெரிய உண்டு அப்படி இங்க தண்ணி பக்கத்துல வச்சிருக்கேன் நான் மேரால தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்தினா தண்ணி நான் நிறைய ஊத்துறேன் தண்ணிய ஃபுல்லா நிரப்பினா இங்க தண்ணி எவ்வளவு ஸ்பீடா வரும்ன்றது இந்த கோப்பையில தண்ணி எவ்வளவு ஸ்பீடா நிறையும்ன்றத டிசைன் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஸ்பீடா வரும் இதால எவ்வளவு ஃபாஸ்டா நான் ஊத்தினாலும் இதால எவ்வளவு குறலாம் எனக்கு சின்னதே இதோட இதுல ஸ்லோவா இருக்கு ஃபாஸ்டா வந்து இந்த இது இதுல எவ்வளவு ஃபாஸ்டா வருதோ அதே அளவு நீங்க வந்து தெரியும் ஆனா இதுல எவ்வளவு ஃபாஸ்டா வந்தாலோ இங்க மிச்சம் சின்னதே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் இதால கொஞ்சம் கொஞ்சமா போனா இங்க வாரது இத வச்சு தான் நிசைதா இந்த பலவடி தாக்கத்தினுடைய வீதம் மெதுவான படியால் தீர்மானிக்கப்படும் இதுதான் அந்த மெதுவான படி அப்படின்னா ஸ்லோவான படி தான் மெதுவான படி நடைபெறுகிறது முதலாவது படி இது இரண்டாவது படி இது இத்தாக்கத்தில் உள்ள இரண்டு படிகளில் எது தாக்க வீதத்தை தீர்மானிக்கும் படி ஆ என்று கேட்டா எது மெதுவான படி நல்லா விளங்குங்கோ மெதுவான படி ஒருத்தர் விரைவான படி ஒருத்தர் மெதுவான படிடா அதுக்கான ரீசன் என்னண்டா இது EA1 இது EA2 EA1 அண்டா முதலாம் படியினை வெட்டடை EA2 அண்டா இரண்டாம் படியினை வெட்டடை அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சாரி ஓ எது மெதுவான படியோ அவர்கள் ஏவட்டடை கூட இருக்கும் விரைவான படியை விடவும் என்ன சொன்னேன் மெதுவான படியில ஏவட்டடை கூடைக்கும் விரைவான படியை விடவும் கூடைக்கும் அதான் ஞாபகத்தை வச்சுக்கோம் மெதுவான படியில ஏவட்டடை விடவும் விரைவான படியில மெதுவான படியில ஏவட்டடை கூடைக்கும் ஏவட்டடை கூடன்றதால தான் அது ஸ்லோவா நடக்கும் ஏவட்டடை கூடன்றதால தான் அது ஸ்லோவா நடக்கும் ஏவட்டடை கூடன்றதால தான் அது ஸ்லோவா நடக்கும் ரைட் இப்ப பாப்போம் எனவே இங்க தாக்கி P குறிச்சா
இந்த தாக்கி பிஞ்ச குறிச்சா விளைவுட சக்தி அதை விட குறவாயிடும். இது விளைவு கியூ, இது விளைவு, இது தாக்கி இது விளைவு, இது பி இது கியூ விளைவு. இப்ப நாங்க நேரத்தோட வந்ததுல தாக்கி நேரடியா விளைவா மாறினது மட்டும்தான். இங்க தாக்கி இடைநிலை தோற்றுவிச்சு இடைநிலைத்தான் மறு விளைவா மாறி. எனவே இங்க கிராஃப் உடையும். எப்படி உடையும் சொன்னால், எப்படி உடையும் சொன்னால், நாங்கள் இப்படி வந்து இங்க இடைநிலையோடு வந்து இந்த இடத்துல வாரதுதான் இடைநிலை ஆர். இந்த இடத்துல குறிக்கப்பட்டது யாரு? இடைநிலை. இந்த இடத்துல குறிக்கப்பட்டது இடைநிலை. இடைநிலை சரியா? இதுதான் இடைநிலை. இது தாக்கி இடைநிலையா மாறி விளைவா மாறி இடைநிலை மரம் விளைவா தொற்றுச்சு. சக்தி யாரு கூட
ட்ரான்சிஷன் ஸ்டேட் சக்தி கூட இதே நிலை வேண்டும். சக்தி கூடினால் உறுதி குறையும். இது இதே நிலையா இன்டர்மீடியட் இதே நிலை. அப்ப ஒப்பீட்டு இருந்த இதே நிலை வந்து உறுதியான தாய் ஒப்பீட்டு இருந்த இதே நிலை வந்து உறுதியான தாய். அப்ப இன்னர்விஷன் கவனிச்சிங்க அழைப்பு வரங்கத்துல நான் முதலாம் படி ஏவட்டதான் கூடன்னு சொன்னேனே, ஏன் அது கூட மெதுவான படியில ஏவட்டதை அவர் கூட வைக்கும் வரணும். இஏ ஒன் வந்து பெருசா வரீங்களே, யார விட இஏ டூ வந்து இஏ ஒன் பெருசி இஏ டூ வந்து அதை பார்க்கணும். அதை பார்த்துதான் வரையும் பாருங்க, அதை பார்த்துதான் வரையும் பாருங்க. இப்படி வந்து
B C ओड ताकि B C ओड ताकि नेहरे यहाँ वो पास तो दिन डाल दो रुपए यारे मिले रूम डाल सरिया मिले रूम डाल ए வந்து இதா மாறுது c plus d மாறி அப்புறம் இதுவும் இதுவும் தாக்கி இதுவும் இதுவும் தாக்கி சப்தி இல்ல நான் மாத்தமே யார் யார் தாக்குதா விளைவு விளைவு இங்க விளைவு யாரு இது நான் சொல்றேன் மெதுவான படி இது விரைவான படி இது படி 1 இந்த படி 2 இந்த பலபடி தாக்கம் ரெண்டு படிகளின் ஊடாக நடைபெறுகிறது இது முதலாம் படி இது இரண்டாம் படி இப்படிதான் வருது சரியா இப்படி வருது ரைட் இப்ப நான் கேக்குற என்னது விளைவு d அப்ப t plus d விளைவு விளைவு t plus d னு சொல்றோம் சரியா விளைவு t plus d ரைட் இப்போ இத ரெண்டையும் கூட்டினா இது வரமே இன்னைக்கு கூட்டை இது வரும் சரி இப்போ தாக்க வீதம் எதால தீர்மானிக்கப்படும் யாரால பலபடி தாக்கத்தின் வீதம் மெதுவான படியா அப்ப யார் மெதுவான படி இவர் மெதுவான யார் விரைவான படி இவர் விரைவான சரியா அப்ப யார் இரண்டையும் வேவட்டலே ஒப்பிட்டா ரெண்டையும் வேவட்டலே ஒப்பிட்டா எப்படி வரும் வேவட்டலே ஒப்பிட்டா இது ஏ வாங்கி எடுத்தா இது ஏ 2 வந்து எடுத்தா तेरे यार विलेज वाला पढ़ी अब विलेज वाला पढ़ी इंडा पढ़ी उनके लिए ताक़ा नहीं था पूरा इसको पढ़ी रहने वाला हो अदने अबर मेरे वाला जिसे सुन रहो मेरे वाला आज तो ताक़ा नहीं था पूरा इसको ताक़ा ये वाला यार पूरा इसको मेरे वाला पढ़ी ने ये वाला ना पूरे यार विलो मेरे वाला पढ़ी k 1 ना बेरसे को k 2 விரைவான படிக்கு தாக்கின மாறி பெருசு விரைவான படிக்கு தாக்கின மாறி பெருசு சரியா விரைவான படிக்கு தாக்கின மாறி பெருசு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பலபடி தாக்கம் தந்தா அதல இருந்து கண்டுபிடிக்க கூடிய விஷயம் என்னன்னா ஒண்டே இது வந்து யாரே தாக்கின கூடிய படி அதாவது a plus b, b plus c का मिलेगा, सही है ये बंदा अब इनका c बंदे इधर ले आया होगा, सही अब इनका बात हो इनका बात तो ना इधर मेरे बड़ी बंदे बड़ी रेंट रेंट बड़ी रेंट उड़ा है ना किधर अब इधर रेंट इधर अट्टू मतलब मां कूटना इधर बार इधर में कूटी बार c m कैंसल आई हो d मिले पक्का करो e मिले पक्का करो अदाउद இந்த தாக்கம் இந்த ரெண்டு படியை கூட்டினா வாரத்துக்கு சமம். பாருங்க இது அப்படியே கூட்டினா அம்புக்குறிக்குங்கால a b c அம்புக்குறிக்குங்கால c d e அப்ப c m c m கேன்சல் ஆகும். நம்ம இரண்டையும் கூட்டணும். இரண்டையும் கூட்டினா a plus b plus c அம்புக்குறிக்குங்கால c plus d plus e அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். அப்ப a plus b e plus d வருதா? அப்ப அப்ப பலபடி தாக்கத்துல மெதுவான படி விரைவான படி மெதுவான படிக்கு தாக்கம் எது போகும் விரைவான படிக்கு தாக்கம் எது போகும் மெதுவான படினா அது அவருக்கு 20 போகுது விரைவான படிக்கு 20 குறவும் யார் விரைவான படியோ அவருக்கு தாக்கம் வீத மாறி தெரிஞ்சிருக்கும் தாக்கம் வீத மாறி தெரிஞ்சிருக்கும் மெதுவான படி இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப பலபடி தாக்கத்துல வீதம் யாரால் தீர்மானிக்கப்படும் மெதுவான படிதான் இப்ப பலபடி தாக்கம் வந்துட்டு வீத கோவை எப்படி எழுதுறேன்னா மெதுவான படி எப்படி எழுதுறேன்னு அப்ப இங்க நான் எழுதுறேன் r மெதுவான படி எப்படி அப்படி எழுதுறோம் அப்ப மெதுவான படி இங்க யாரு பலபடி தானே அப்ப மெதுவான படியில உள்ள ஆள் யாரு இல்ல a என்ற தாக்கி மட்டும் a என்ற தாக்கி மட்டும் எனவே r k into a தசரவின் மெதுவான படியில வீசமான கூடாத வரிசையா போகுது இது இதுதான் தாக்கிறது கோ அப்ப மெதுவான படியில b க்கு தான் மெதுவான படி இல்ல யார் மட்டும் a மட்டும் எனவே
இந்த தாக்கத்துல நான் இந்த தாக்கத்துல B க்கு வரிசை வராது அப்ப B னுடைய வரிசை பூச்சியம் B னுடைய வரிசை பூச்சியம் B னுடைய வரிசை பூச்சியம் சரியா நான் இது கொண்டு திருப்பி போடுறேன் இந்த நேரே படி ஒன்று மெதுவானது எனின் மெதுவானது எனின் मेवानी படி 2 மெதுவான படின்னு சொன்னா படி 2 மெதுவான படின்னு சொன்னா பாருங்க இத படி 2 இல்லையா இத படி 2 இது படி 2 னா மெதுவான படி பாருங்க மெதுவான படி அடிப்படை வச்சு தாக்கவே எழுதணும் மெதுவான படி அடிப்படை வச்சு அப்ப r சம இல்லடி r நேரிய சம r நேரிய சம மெதுவான படி யார் இது இது மெதுவான படி எடுத்தால படி 2 மெதுவான படி எடுத்தா b எனவே b க்கு அடுத்து ஒன்று அடுத்து C C க்கு அடுத்து என்ன C க்கு அடுத்து வந்து என்னது C க்கு அடுத்து வந்து ஒன்று வரும் C க்கு அடுத்து ஒன்று வரும் C க்கு அடுத்து ஒன்று வரும் ஆனா ஆனா யோசி பாருங்க இப்ப தாக்கவேத விதிய ஆசனம் K into V சரி விட்டு C சரி விட்டு எழுதலாமா எழுதலாமா என்று கேட்டா ஏலா ஏ எழுதலா தாக்க வீத விதி சொல்லுது தாக்க வீதம் என்பது தாக்கிகளினுடைய செறிவுகள் அடுக்கிறது தான் நிர்சமனை ஆனா இங்க சி என்பது என்ன சி என்பது ஒரு இடைநிலை சி என்பது ஒரு இடைநிலை அப்ப அந்த ஒரு தாக்கத்துல மெதுவான படியில இடைநிலை வந்தா மெதுவான படியில இடைநிலை வந்தா அந்த இதே அந்த மெதுவான படிக்கு முன்புள்ள படிகளை பார்க்கணும் முன்புள்ள படிகளை பார்க்கணும் அப்ப C என்ற இந்த விளைவு உண்டாகிறது தங்கி இருக்கிறது யாத செறிவுல ஏட செறிவுல தான் C உருவாகிறது தங்கிக்கும் எனவே C செறிவு நேர்மீது சம ஏட செறிவுக்கு எனவே ஃபைனலா போடலாம் R நேர்மீது சம V செறிவு C க்கு இடத்துக்கு பதிலா A கொண்டு போடலாம் எனவே R சம K into A செறிவு into B செறிவு அப்ப பாருங்க இரண்டாவது படியை நாம் மெதுவான படி எடுத்தா A க்கு வரிசை 1 B க்கு வரிசை 1 ஆகும் ஆனா முதலாம் படியை நாம் மெதுவான படி எடுத்தா முதலாம் படி மெதுவான படி எடுத்தா முதலாம் படி மெதுவான படி எடுத்தா A க்கு வரிசை 1 வரும் இங்க வந்து பூச்சியம் தான் வரும். ஏன்னா மெதுவான படிக்கு பின்புள்ள படிகளை நாம பார்க்கணும். மெதுவான படிக்கு புறவுள்ள படி நாம ஒரு நாள் பார்க்க மாட்டோம். மெதுவான படியை பாப்போம். மெதுவான படியை வச்சு வரிசை செல்லுவோம். ஆனா தாக்கவேத விதி எழுதுவோம். மெதுவான படியில இதே நிலையோடு இருந்தா மெதுவான படிக்கு முன்புள்ள விரைவான படியை பாப்போம். மெதுவான படிக்கு முன்பு உள்ள இதே நிலையோடு இருந்தா முன்புள்ள படியை பாப்போம். முன்புள்ள படியை பார்த்து சி உருவாகிறது தங்குகிறது ஏ கலெஞ்சா அப்ப அப்படி இருந்தா முதுகுல படிய பாக்குற இல்லாட்டிக்கு மெதுவான படிய மட்டும் வெச்சு எழுதுற எப்படியோ மெதுவான படிக்கு புறவுல படிய பாக்குறோம் அதாவது வீத விதி எழுதுறதுக்கு மெதுவான படிக்கு பின்புள்ள படிய பாக்குறோம் கலெஞ்சா இதுதான் இதுல ஐடியா இதுதான் இதுல ஐடியா அப்ப இது நான் என்ன போடுறேன் இது படி ஒன்னு மெதுவான படியா இருந்தா தான் இல்ல இது விஷயம் இது படி ஒன்னு மெதுவான படியா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் அப்ப இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் படி 1 மெதுவான படி இருந்தா எப்படி படி 2 மெதுவான படி இருந்தா எப்படி இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா விளங்கணும் சரியா கரெக்டா நீங்க விஷயத்தை ஒழுங்கா எழுதிக்கணும்
அப்போ இத வர வந்து ரிசோர்ஸ் புக்ல தந்திக்கு உதாரணங்களை நீங்க பாக்கலாம் சரியா பார்த்தா உங்களுக்கு எப்படி அந்த பழமொழி தாக்கத்துக்கு எப்படி வரிசை எழுதுறன்றத உங்களுக்கு கிளியரா நினைவு கொள்ளிடும் சரியா ரிசோர்ஸ் புக்ல அந்த உதாரணங்களை தந்திக்கிறாங்க நான் ரிசோர்ஸ் புக் PDF நான் போட்டுக்கிறேன் 55வது பக்கத்துல இருந்து அப்படியே பாருங்க 55 56 அப்படி இந்த பேஜஸ் பார்த்தா உங்களுக்கு பழமொழி தாக்கத்துல வீத விதியா எப்படி எழுதுறன்ற விஷயத்தை உங்களுக்கு புடிச்சுக்கொள்ள சரியா ஒரு உதாரணத்தை மட்டும் வினாபடுத்தி நான் இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்றேன் தந்திக்கிற உதாரணங்களை மட்டும் வினாபடுத்துட்டு இங்க தந்திக்கிறேன் ஒரு தாக்க NO2 gas plus CO gas அம்புகுறி NO gas plus CO2 gas இந்த தாக்கம் வந்து ரெண்டு படிகள் உள்ளதாக நடக்கலாம் படி ஒன்று ஒன்னாவது படியில NO2 gas தாக்கி அப்ப ரெண்டு NO2 gasனா ரெண்டு NO2 gas நம்ம அப்படி போடலாமே ரெண்டு NO2 gas தாக்கி வருதா யாரு NO3 gas உம் NO gas உம் வருது இது மெதுவான படியா மெதுவான படி இன்னொரு பேர் வீத நிர்ணய படி மெதுவான படிக்கு இன்னொரு பேர் என்ன வீத நிர்ணய படி அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்ல NO3 gas வந்து CO gas ஓட தாக்கி NO2 gas உம் CO2 gas உம் வருது இது விரைவான படி அப்ப இப்ப தாக்க வீதத்துக்கான கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுவீங்க மெதுவான படியை பாத்தீங்களோ மெதுவான படியில இதே விலைக்குதா தாக்கி மட்டும்தான் நீங்க எனவே நேரடியா மெதுவான படியை பார்த்து தாக்க வீத கோவை எழுதணும் ஆர் சமம் கே இன்டூ NO2 செறிவினுடைய வர்க்கம் மெதுவான படியில இது மட்டும்தான் நீங்க NO2 மட்டும்தான் எழுதும் அப்ப யாருக்கு அடுக்கு இல்லை இங்க யாருக்கு அடுக்கு வராது CO இல்லை மெதுவான படியில இல்ல இடைநிலையும் இல்ல எனவே வரிசை வராது CO2 வரிசை வராது எனவே CO வினுடைய வரிசை பூஜ்ஜியம் CO வினுடைய வரிசை பூஜ்ஜியம் இங்க CO ட வரிசை பூஜ்ஜியம் ஏது பார்த்து நிர்வாண படியை பார்த்து நேரடி அவங்க தாக்கி ஒன்று மட்டும்தான் நீங்க அப்ப அவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் வரிசை தெரியுச்சா இதே நிலை வந்து இந்த தான் இருக்கு முன்னுக்குள்ளத்தை பத்திலாம் நாம யோசிக்கிறோம் அப்ப மெதுவான படியில இவர் மட்டும் இல்ல நாம அவரை மட்டும்தான் பார்ப்போம் சரியா ஒத்தர் மட்டும் இல்ல அந்த ஒத்தருக்கு மட்டும்தான் வரிசை வரும் அந்த சரியா ஐ இந்த இடைநிலை இது படி படி ஒன்னாம் படி படி ஒன்று இது படி ரெண்டு நான் சொல்றேன் இதுதான் மெதுவான படி இது விரைவான படி அது இப்ப தாக்கம் எழுதுங்க மெதுவான படியால் தீர்மானிக்கப்படும் எனவே ஆர் நேரடி செவன் ஐங்க சரி ஆனா இப்படி எழுதிக்கோங்க கேரா ஏகேலா தாக்க வீதம் எழுதணும் எப்போதும் தாக்கி சார் பார்த்தா எழுதணும் இங்க ஐந்தது யாரு இடைநிலை அப்ப இடைநிலைதா அவர் உருவாகுறதுக்கு பங்களிப்பு செஞ்ச வழியை பார்க்கணும் ஐந்துவாதத்துக்கு முன்னுக்குள்ள வழியை பார்க்கணும் ஐந்துவாதத்துல யாரு இந்த படி இல்லையா இந்த படி அப்ப ஐந்துவாதத்துல யாரை தங்கிக்கும் ஏட செல்வம் எனவே அப்ப ஐ ஆனால் ஐ தசரிவு நேரசன் ஏ தசரிவு என்பதால் எனவே போடலாம் ஆர் நேரசன் ஏ தசரிவு ஆர் நேரசன் ஏ தசரிவு எனவே ஆர் சன் கே இன்டு ஏ தசரிவு போடலாம் அப்ப மெதுவான படியில இடைநிலை இருந்தால் அதுக்கு முன்னுள்ள படியை பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோம் மெதுவான படியில தாக்கி கொண்டு மட்டும்தான் இருந்தா நேரடியா போய் எழுதலாம் ஆனா மெதுவான படியில இடைநிலை அப்படின்றா அதுக்கு முன்னுள்ள படியை பார்த்து அந்த முன்னுள்ள படி அந்த இடைநிலை உண்டாகிறதுக்கு தேவையான அளவு பார்க்கணும் இல்லைச்சா அப்படி பார்த்துதான் கோவில் வரும் இந்த சந்தர்ப்பத்தை நல்லா விளங்கி வச்சுக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை நல்லா விளங்கி அப்ப பாருங்க மெதுவான படியில இல்ல ஏ இல்ல ஆனாலும் ஏகி வருஷம் வந்தீங்க பாருங்க ஏகி வருஷம் வந்தீங்க
அப்ப மெதுவான படியில இருந்தா மட்டும் தான் வரிசை வரண்டி இல்லை மெதுவான படியில இல்லாட்டிக்கும் என்ன செய்யலாம் வரிசை வரலாம் தெரிஞ்சா மெதுவான படியில இல்லாட்டி வரிசை வரலாம் அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க இவரது வரிசை என்ன பிரிசமான குணம் என்னன்னா ஒன்று வரிசை என்ன ஒன்று ஆனால் ஒருபடி தாக்கமா இல்லை ஒருபடி தாக்கமா இல்லையே இது பலபடி தாக்கம் பலபடி தாக்கம் அப்ப நான் அதைத்தான் ஆரம்பத்திலேயே நான் அவங்க சொன்னேன் என்ன சொன்னேன் ஒருபடி தாக்கங்களுக்கு வரிசை பீசமான குணத்துக்கு எப்போதும் சமனாக இருக்கும் ஆனால் ரிவர்ஸ்ல சொல்லலாம் எப்படி சொல்லலாம் வரிசை பீசமான குணத்துக்கு சமனாக வரும்போதெல்லாம் அது ஒருபடி தாக்கம் சொல்ல முடியாது ஏ பலபடி தாக்கத்துக்கும் வரிசை பீசமான குணத்துக்கு சமனாக வரலாம் வரலாம் இல்லையா அது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட் எழுதி போனாலும் பரவாயில்லை இந்த பாயிண்ட் ஒருபடி தாக்கத்துக்கு எப்போதும் பீசமான குணம் வரிசைக்கு சமனாக இருக்கும் ஆனால் வரிசை பீசமான குணகத்துக்கு சமனாகும் போதெல்லாம் ஒருபடி என்று கூற முடியாது ஏனெனில் பலபடி தாக்கங்களுக்கும் வரிசை பீசமான குணம் சமனாக வரலாம் வராமலும் இருக்கலாம் வரவங்களும் வராமிக்கும் தாக்கத்தை பொறுத்து இல்லை சார் தாக்கத்தை பொறுத்து அப்ப இவ்வளவு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கடா சரி அப்ப நான் அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லாஹ் ஆல்மோஸ்ட் டெய்லி கைட்ஸ் பெரும்பாலான ஏரியா கவர் ஆயிட்டு இந்த டாபிக்ல வந்து தாக்க வரிசையை கண்டுபிடிக்கிற வீரம் வரிசை வீரம் வரிசையை கண்டுபிடிக்கிற பரிசோதனை கேள்விகள் இது பரிசோதனை கேள்விகள் அந்த பரிசோதனை கேள்விய பார்க்கிறோம் பரிசோதனை கேள்விய பார்க்கிறோம் அதோட எழுத்துள்ள இதற்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும் சரியா மற்ற கிளாஸ்ல இது பேலன்ஸ் உள்ள தியரியை ரிவைஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் உள்ள தியரியை பார்ப்போம் நான் கொஸ்டின்ஸ் பண்ணி நீங்க நிறைய பாசிபிள் கேள்வி செய்யணும் அந்த பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம் நான் போடுவேன் கேள்வி போடுறேன் அதற்கு இதில் பார்த்தா பார்த்து ட்ரை பண்ணுவோம் அடுத்த கிளாஸ் அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா அப்ப பேலன்ஸ் ஐடி வந்து ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவோம் அடுத்தது அந்த வரிசை காண ப்ராக்டிகலும் வீதம் காண ப்ராக்டிகலும் தனியும் அந்த ப்ராக்டிகலோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் கணிப்புகள் அதெல்லாம் நல்லா செஞ்சு மட்டும் இன்ஷால்லாம் தேதி கம்ப்ளீட் ஆகும் ஓகே அப்போ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு டெலிகிராம் குரூப்பினோட கேட்கணும் நான் சேனலில் போய் வாங்க ஓகே ஜஸாகல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி